நம்முடைய ஆண்டவரும் இருக்கிற வல்லமையும் கிருபையும் நிறைந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை அவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த வேதாம வகுப்பிலே கூடி வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரின் ஜபத்தையும் நம் அனைவரையும் தேவன் தாமே விசேஷமாக இந்த பேண்டமிக் சிச்சுவேஷனிலே பாதுகாத்து நம்மை வழி நடத்துவாராக. இரண்டாவது வகுப்பிலே நாம் உட்கார்ந்திருக்கிறோம். கடந்த வகுப்பிலே கலந்து கொண்டவர்களுக்கு தெரியும், நாம் சுவிசேஷத்தை குறித்து எடுத்திருந்தோம். சுவிசேஷம் என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம், சுவிசேஷம் என்றால் என்ன, எப்படி அதற்கு கீழ்ப்படிவது, சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படிவது என்றால் எப்படி கீழ்ப்படிவது என்று சொல்லி அதை நாம் மிக விஸ்தாரமாக கவனித்தோம். இந்த நாளில கூட ஒரு புதிய தலைப்பை உங்கள் முன்னதாக கொண்டு வந்திருக்கிறேன். நாட்களை விசேஷித்துக் கொள்வது அவசியமா, விசேஷித்துக் கொள்ள வேண்டுமா என்கிற ஒரு தலைப்பை உங்கள் முன்னதாக கொண்டு வந்திருக்கிறேன். இது தேவனுடைய வார்த்தையை தியானிக்கிற ஒரு நேரம், இது ஒரு பிரசங்க நேரம் அல்ல. ஆகவே வேதாமத்தை மாத்திரமே நாம் கவனமாக ஆராய்ந்து அறிகிற ஒரு நேரம். இந்த நாளில கூடி வந்திருக்கிறவங்க ஒவ்வொருவரையும் தயவு செய்து வேதாமத்தை உங்களுடைய கையில வைத்துக் கொள்ளுமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். கொடுக்கப்படுகிற ஒவ்வொரு வசனத்தையும் நான் பக்கத்தோடு சொல்கிறேன், நீங்கள் எடுத்து அதை தியானிக்கும்படியாக நான் உங்களை ஊக்குவிக்கிறேன். கடந்த 5ஆம் தேதி அன்று நான் இந்திய தேசத்துக்கு வந்தேன். 30 வருட வெளிநாட்டு வாழ்க்கையை நிறைவு பெற்று நான் விருப்பு ஓய்வு பெற்றுக்கொண்டு நான் இந்திய தேசத்திற்கு வந்திருக்கிறேன். இருந்தாலும் என்னுடைய கம்பெனியில 3 மாதம் நீ போய் வென் யூ ஃபீல் போர் டேக் த நெக்ஸ்ட் ஃபிளைட் அப்படின்னு சொல்லி என்னை வற்புறுத்தி தான் அனுப்பியிருக்கிறார்கள். தேவனுடைய சித்தம் என்னவோ அது நடக்கும். இந்த இந்தியாவிலிருந்து டெலிகாஸ்ட் பண்ணுவதனாலே நீங்கள் யாரும் அறிந்த ஒரு காரியம், மழையும் இடியும் இருக்கிற ஒரு இடத்துல நான் உட்கார்ந்து கொண்டிருக்கிறேன். ஆகவே ஒருவேளை இந்த டெலிகாஸ்ட் பிளாக் ஆனாலும் ஒரு 5 நிமிடம் அல்லது 3 நிமிடத்துக்குள்ளாக மறுபடியும் நான் உங்களோட இணைவதற்கு முயற்சிக்கான அந்த ஏற்பாடுகளும் தயாரோடு தான் நான் உட்கார்ந்திருக்கிறேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். சரி, நாட்களை விசேஷித்துக் கொள்ள வேண்டுமா? வழக்கமாக கிறிஸ்தவர்கள் ஞாயிற்றுக்கிழமைகளில் கூடுவதை நாம் அறிந்திருக்கிறோம். கிறிஸ்தவர்கள் வழக்கமாக ஞாயிற்றுக்கிழமைகளில் அவர்கள் கூடுவார்கள். சில பிரிவினர் சனிக்கிழமைகளிலே கூடுவார்கள். எல்லா கிறிஸ்தவர்களும் ஞாயிற்றுக்கிழமை கூடினால் கிறிஸ்தவர் என்று சொல்லுகிற சில பிரிவினர் பிரத்யேகமாக ஞாயிற்றுக்கிழமை கூடாமல் சனிக்கிழமைகளை கூடுவார்கள். ஆனால் வளைகுடா நாடுகளிலே இருக்கிற ஜனங்கள், நாம் அல்லது நீங்கள் அந்த நாட்டு விசேஷமான விடுமுறை நாட்களை கருதி, தங்கள் நாட்டு சூழ்நிலைகளை கருதி வெள்ளிக்கிழமைகளிலே கூடுவது வழக்கமாயிருக்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம். கிறிஸ்தவர்கள் பொதுவாக ஞாயிற்றுக்கிழமை, சில பிரிவினர் சனிக்கிழமை. வளைகுடா நாடு மிடில் ஈஸ்டை பொறுத்த வரைக்கும் இஸ்லாமிய நாடுகள் என்பதனாலே அவர்கள் வெள்ளிக்கிழமைகளிலே விடுமுறை வைத்ததினாலே கிறிஸ்தவர்களும் வெள்ளிக்கிழமைகளிலே கூடுவதை வழக்கமாக வைத்திருப்பதை நாம் அறிந்த ஒரு காரியம். ஆனால் இதை குறித்து பேச வேண்டிய அவசியம் என்ன என்று சொல்லும் பொழுது, கடந்த ஒரு 3-4 வாரங்களுக்கு முன்பதாக, ஜஸ்ட் பிஃபோர் 3 to 4 weeks என்ன நடந்தது என்று சொன்னால், பழைய அரசாங்கம், தமிழ்நாட்டு அரசாங்கம் திடீரென்று ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் முழு ஊரடங்கை அறிவித்தார்கள். மற்ற நாளெல்லாம் எல்லாரும் ஃப்ரீயா போயிட்டு இருந்தாங்க, பட் ஞாயிற்றுக்கிழமை முழுவதுமா 100% ஊரடங்கு அப்படின்னு சொன்ன உடனேயே ஞாயிற்றுக்கிழமைகளிலே கூடிக்கொண்டிருந்த சபையார் என்ன பண்ணிட்டாங்கன்னா, டக்குன்னு சனிக்கிழமைக்கு மாறிட்டாங்க. நோ ப்ராப்ளம், வேற நாள் நம்ம கூடிக்கொள்ளலாம் அப்படின்னு சனிக்கிழமைக்கு மாறின பொழுதுதான் ஒரு கேள்வி எழுந்தது, அப்படின்னா நம்ம என்னைக்குனாலும் கூடலாமா? வேதாகமும் அதை குறித்து என்ன சொல்லுகிறது? நம்ம வந்து ஞாயிற்றுக்கிழமையில தான் கூடணுமா, இல்ல வெள்ளிக்கிழமை தான் கூடணுமா, இல்ல சனிக்கிழமை தான் கூடணுமா, இன்னைக்குனாலும் நம்ம கிடைக்கிற நாள கூடலாமா அப்படின்னு ஒரு கேள்வி எழுந்ததுனாலே அதை குறித்து உங்கள் மத்தியில இந்த நாளிலே பாடமாக கொண்டு வருவதற்கு தேவன் கிருபை பாராட்டினார். நாட்களை நாம் விசேஷித்துக் கொள்ள வேண்டுமோ அப்படின்னு சொல்லும் பொழுது முதலாவது நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதம், an important term to be understood, என்ன என்று சொன்னால், ஓய்வு நாள் என்பதும் வாரத்தின் முதலாம் நாள் என்பதும் அல்லது சனிக்கிழமை என்பதும் ஞாயிற்றுக்கிழமை என்பதும்
வெவ்வேறு நாட்கள் என்பது முதலாவது நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வேதாகமத்திலே சொல்லப்பட்டிருக்கிற ஓய்வு நாள் என்பது ஞாயிற்றுக்கிழமை அல்ல. ஓய்வு நாள் என்பது ஞாயிற்றுக்கிழமை அல்ல, ஓய்வு நாள் என்பது வேறு ஒரு நாள். ஏன் நான் அதை சொல்கிறேன் என்று சொன்னால், ஓய்வு நாள் என்கிறது ஏழாவது நாளை குறிக்கிறது. தேவன் ஓய்ந்திருந்த நாள், ஆறு நாள் அவர் படைத்தார் சிருஷ்டித்தார், ஏழாவது நாளிலே அவர் ஓய்ந்திருந்தார். இப்போ ஞாயிற்றுக்கிழமையை ஓய்வு நாள் அப்படின்னு சொல்ல முடியுமா அப்படின்னா, அர்த்தத்தின்படி புரிதலின்படி வி கேன் கால் இட் ஆஸ் அ ஹாலிடே அல்லது ரெஸ்டிங் டே. ஞாயிற்றுக்கிழமை ஓய்ந்திருக்கிற நாள் அப்படிங்கிற அர்த்தத்தில் வேணா நாம் சொல்லிக் கொள்ளலாமே ஒழிய, வேதாமத்திலே சொல்லியிருக்கிற ஓய்வு நாளை ஞாயிற்றுக்கிழமைகளில நாம் குறிக்க முடியுமா அப்படின்னா, அது வாரத்தின் முதலாம் நாள், ஏழாம் நாள் என்பது சனிக்கிழமை ஓய்வு நாள். இது இரண்டுக்கும் வித்தியாசம் இருக்கிறதை நாம் உணர வேண்டும். வேதாமத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள், ஆதியாகமம் இரண்டாவது அதிகாரம் இரண்டாவது வசனம், ஆதியாகமம் இரண்டு இரண்டு, தேவன் தாம் செய்த தம்முடைய கிரியைகளை ஏழாம் நாளிலே நிறைவேற்றி தாம் உண்டாக்கின தம்முடைய கிரியைகள் எல்லாம் முடிந்த பின்பு ஏழாம் நாளிலே ஓய்ந்திருந்தார். ஏழாம் நாளிலே நிறைவேற்றி தாம் உண்டாக்கின தம்முடைய கிரியைகள் எல்லாம் முடித்த பின்பு ஏழாம் நாளிலே ஓய்ந்திருந்தார் என்று சொல்லி ஆதியாகமம் இரண்டு இரண்டிலே பார்க்கிறோம். இன்னொரு வசனத்தை வாசிக்கிறேன், யாத்திராகமும் இருபதாவது அதிகாரம், எக்ஸடஸ் சாப்டர் 20 இருபதாவது அதிகாரம் 10-11 வசனங்கள், பேஜ் நம்பர் பழைய ஏற்பாட்டிலே 90-95 இருபதாவது அதிகாரம் 10-11 வசனங்கள். ஏழாம் நாளோ உன் தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள், அதிலே நீ ஆனாலும் உன் குமாரன் ஆனாலும் உன் குமாரத்தி ஆனாலும் உன் வேலைக்காரன் ஆனாலும் உன் வேலைக்காரி ஆனாலும் உன் மிருக ஜீவன் ஆனாலும் உன் வாசல்களில் இருக்கிற அந்நியன் ஆனாலும் யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம். கர்த்தர் ஆறு நாளைக்குள்ளே வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளில் எல்லாவற்றையும் உண்டாக்கி ஏழாம் நாளிலே ஓய்ந்திருந்தார். ஆகையால் கர்த்தர் ஓய்வு நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். அதாவது சனிக்கிழமையை ஓய்வு நாள் என்று அறிவித்து அந்த ஓய்வு நாளை பரிசுத்தமாக்கினார் என்று யாத்திராகமம் 20-11 வசனங்களில் வாசிக்கிறோம். அதே யாத்திராகமம் 31 அதிகாரத்துக்கு வாங்க, 111 பக்கம் 31 அதிகாரம் 13 வசனத்தை வாசிக்கிறேன். நீ இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நீங்கள் என் ஓய்வு நாட்களை ஆசரிக்க வேண்டும், உங்களை பரிசுத்தப்படுத்துகிற கர்த்தர் நான் என்பதை நீங்கள் அறியும்படி, இது உங்கள் தலைமுறை தோறும் எனக்கும் உங்களுக்கும் அடையாளமாயிருக்கும் என்று 13 வசனம் சொல்கிறது. இப்போ 16-17 வாசிக்கிறேன், 16-17. ஆகையால் இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் தலைமுறை தோறும் ஓய்வு நாளை நித்திய உடன்படிக்கையாக ஆசரிக்கும்படி அதை கை கொள்ள கடவர்கள். அது என்றைக்கும் எனக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும், கவனிங்க, என்றைக்கும் எனக்கும், எனக்கும்னு யார சொல்றார், தேவனுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் அடையாளமாயிருக்கும். ஆறு நாளைக்கு உள்ளே கர்த்தர் வானத்தையும் பூமியும் உண்டாக்கி ஏழாம் நாளிலே ஓய்ந்திருந்து பூரித்தார் என்றார். அப்போ நியாயப்பிரமாணத்தின்படி ஒரு கட்டளை இருக்கிறது. என்ன கட்டளை அப்படின்னா, இந்த நியாயப்பிரமாணத்தின்படி பரிசுத்தமாக்கப்பட்ட ஓய்வு நாளை ஏழாவது நாளை ஆசரிக்காதவர் என்ன பண்ணப்பட வேண்டுமாம், 14-14 வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்க, அதே யாத்திராகமம் 31-14. ஆகையால் ஓய்வு நாளை ஆசரிப்பீர்களாக, அது உங்களுக்கு பரிசுத்தமானது, அதை பரிசுத்த குலைச்சல் ஆக்குகிறவன் என்ன பண்ணப்படணுமாம், கொலையுங்க கடவன், அதிலே வேலை செய்கிற எந்த ஆத்மாவும் தன் ஜனத்தின் நடுவில் இராதபடிக்கு அறுப்புண்டு போவான். கவனிச்சிங்களா, ஓய்வு நாளை ஆசிரிக்காதவன் என்ன பண்ணப்படணுமாம், நியாயப்பிரமாணத்தின்படி கொலை செய்யப்பட கடவன் அப்படிங்கிறார். உபாகமம் எடுத்துக்கொள்ளுங்கள், டியூட்ரானமி உபாகமம் 5 அதிகாரம் 230 பக்கம், பேஜ் நம்பர் 230 பழைய ஏற்பாடு, உபாகமம் 5:14-14. ஏழாம் நாளோ உன் தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள், அதிலே நீ ஆனாலும் உன் குமாரனானாலும் உன் குமாரத்தி ஆனாலும் உன் வேலைக்காரனானாலும் உன் வேலைக்காரியானாலும் உன் எருது ஆனாலும் உன் கழுதை ஆனாலும் உனக்கு இருக்கிற மற்ற எந்த மிருக ஜீவனானாலும் உன் வாசல்களில் இருக்கிற அந்நியனானாலும் யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம். நீ இளைப்பாறுவது போல் உன் வேலைக்காரனும் உன் வேலைக்காரையும் இளைப்பாற வேண்டும். அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஓய்வு நாளிலே இளைப்பாற வேண்டும்,
அப்போ ஞாயிற்றுக்கிழமை என்பது வேறு, வாரத்தின் முதலாம் நாள் என்கிற முதலாம் நாளும் ஏழாம் நாளுக்கும் வித்தியாசம் உண்டு என்பதை முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். ஃபர்ஸ்ட் வீக், ஃபர்ஸ்ட் டே ஆஃப் த வீக் இஸ் நாட் த செவன்த் டே ஆஃப் த வீக். சண்டே இஸ் நாட் சாபத் டே. ஞாயிற்றுக்கிழமைகளிலே நாம் கூடி வருகிறவர்கள் அறியாமையிலே சில நாள் சொல்லுவாங்க, ஞாயிற்றுக்கிழமையில கூடி வந்துட்டு இந்த ஓய்வு நாளை நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே, ஓய்வு நாளில் நாங்கள் தொழுது கொள்ள எங்களுக்கு கிருபையை பாராட்டின் எல்லாம் ஜெபம் பண்ணக்கூடும் பொழுது அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வேதாகமத்திலே சொல்லியிருக்கிற ஓய்வு நாள் என்பது சனிக்கிழமை, கூடுகிற நாள் ஞாயிற்றுக்கிழமை. இதற்கும் அதற்கும் வித்தியாசத்தை முதலாவது நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஓய்வு நாளுக்கு அடுத்த நாள் வாரத்தின் முதலாம் நாள் என்பது மிக தெளிவாக வேதாகமம் நமக்கு வித்தியாசப்படுத்துகிறது. ஏழாம் நாள் சபா, நமக்கு அரபி தெரிஞ்சவங்களுக்கு நல்லா தெரியும், ஏழு ஏழு என்பது சபா, சபத் சபத் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏழாவது நாள். இப்போ மத்திய 28வது அதிகாரம் முதலாவது வசனத்துக்கு வரும்பொழுது அந்த வித்தியாசப்படுத்தி காண்பிக்கிறதை நாம் கவனிக்க முடியும். மத்திய புதிய ஏற்பாட்டில் 46வது பக்கம் மத்திய 28:1, ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் முதலாம் நாள் அப்படின்னு சொல்றார். ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் முதலாம் நாள். இன்னொரு வசனம் மார்க் 16:1 கூட அதே ஒரு கூற்றை நாம் கவனிக்க முடியும். 16:1 புதிய ஏற்பாட்டில் 74வது பக்கம், ஓய்வு நாளான பின்பு மகதலேனா மரியாளும் யாக்கோபின் தாயாகிய மரியாளும் சலாமே என்போலும் அவருக்கு கந்தவர்க்கும்படி அவர்களை அவைகளை வாங்கி கொண்டு. 2வது வசனம் வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே. கவனிச்சிங்களா, இரண்டுக்கும் வித்தியாசம். வாரத்தின் முதலாம் நாளாகிய ஞாயிற்றுக்கிழமைகளிலே கூடி வந்து அதை ஓய்வு நாள் என்று அழைப்பது வேதாகமத்தின்படி முறை அல்ல. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வித்தியாசத்தை நாம் முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். சரி, இப்போ ஞாயிற்றுக்கிழமை ஏன் கிறிஸ்தவனுக்கு முக்கியப்படுத்தப்பட்டது? ஏன் ஞாயிற்றுக்கிழமையில கிறிஸ்தவர்கள் கூடுகிறார்கள்? அது நம்ம தெரிந்து கொள்ளணும் இல்லையா. வேதாகமத்தின்படி கிட்டத்தட்ட 15 ஆதாரங்களை நாம் பார்க்க முடியும். ஆனால் உங்கள் முன்னதாக 7 அல்லது 8 ஆதாரங்களை மாத்திரம் முன்னதாக கொண்டு வருகிறேன். மார்க் 16வது அதிகாரம் மார்க் 16:9, மார்க் 16:9 என்ன சொல்றது பாருங்க. வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே இயேசு எழுந்திருந்த பின்பு, அதாவது இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நாள் வாரத்தின் முதலாம் நாள். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நாள் வாரத்தின் முதலாம் நாள். அது அதனாலதான் அது கர்த்தருடைய நாள் என்று அழைக்கப்படுகிறது. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தது ஓய்வு நாளிலே அல்ல, வாரத்தின் முதலாம் நாளிலே. இரண்டாவது ஒரு காரணம், அவர் உயிர்த்தெழுந்த பின்னாடி பரம் ஏறுவது வரைக்கும் எடைப்பட்டு 40 நாட்கள் அவர் அந்த பூமியில இருந்தார். இந்த 40 நாட்களிலும் 6 முறை தன்னுடைய சீஷர்களுக்கு அப்போஸ்தலர்களுக்கு அவர் தரிசனமானார். இந்த 6 முறையும் எப்பொழுதெல்லாம் தரிசனமானார் என்று வேதாகமம் சொல்லுகிறது? வாரத்தின் முதலாம் நாளிலே தரிசனமானாராம். இந்த வசனத்தை வாசிக்கலாம், மத்தேயு 28:5 நாம் வாசிக்கும் பொழுது மிக துல்லியமாக தூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி, நீங்கள் பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுங்கள் என்று அறிவேன், அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார், கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள், சீக்கிரமாய் போய் அவர் மரித்து விழுந்து எழுந்தார் என்று அவருடைய சீஷர்களுக்கு சொல்லுங்கள், அவர் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார், அங்கே அவரை காண்பீர்கள், இதோ உங்களுக்கு சொன்னேன் என்றார். அவர்கள் பயத்தோடும் மகா சந்தோஷத்தோடும் கல்லறை விட்டு சீக்கிரமாய் புறப்பட்டு அவருடைய சீஷர்களுக்கு அறிவிக்க ஓடினார்கள். அவர்கள் அவருடைய சீஷர்களுக்கு அறிவிக்க போகிற போது இயேசு தாமே அவர்களுக்கு எதிர்பட்டு வாழ்க என்றார். அவர்கள் கிட்ட வந்து அவர் பாதங்களை தழுவி அவரை பணிந்து கொண்டார்கள். இது இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த அந்த நாளிலேயே, அதாவது வாரத்தின் முதலாம் நாளை ஆகிய ஞாயிற்றுக்கிழமைகளிலே அவர் முதலாவது சீஷரை சந்திக்கிறார். அடுத்தது ஒரு சந்தர்ப்பத்தை லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 24:34 நான் வாசிக்கிறேன். 123வது பக்கம் லூக்கா 24:34, கர்த்தர் மெய்யாகவே உயிர்த்தெழுந்து சீமோனுக்கு தரிசனமான என்று சொல்ல கேட்டேன், வழியில் நடந்தவைகளையும் அவர் அப்பத்தை பிட்கையில் நாங்கள் அவரை அறிந்து கொண்டதை விவரித்து சொன்னார்கள். இவைகளை குறித்து அவர்கள் பேசிக்கொண்டு இருக்கையில் இயேசு தாமே அவர்கள் நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். இது 2வது. 24:13-15 வாசிக்கிறேன். அன்றைய தினமே அவர்களில் 2 பேர் எருசலேமுக்கு
ஏழு அல்லது எட்டு மைல் தூரமான எம்மாவு என்னும் கிராமத்துக்கு போனார்கள். போகையில் இந்த வர்த்தமானங்கள் யாவையும் குறித்து அவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொண்டார்கள். இப்படி அவர்கள் பேசித்து சம்பாஷித்துக் கொண்டிருக்கையில் இயேசுதாமே அவர்களுடனே கூட நடந்து போனார். ஆனாலும் அவரை அறியாதபடிக்கு கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. இதுவும் அந்த வார்த்தையின் முதலாம் நாளில் நடக்கிற ஒரு சம்பவத்தை கவனிக்க முடியும். யோவான் 20 அதிகாரத்துல 19 வசனத்துக்கு வாங்க. யோவான் 20:19 20:19. வாரத்தின் முதலாம் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவு பூட்டியிருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். அடுத்தது 26 வசனம், அதே அதிகாரம் 26. மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு அவருடைய சீஷர்கள் வீட்டுக்கு உள்ளே இருந்தார்கள். தோமாவும் அவருடனே கூட இருந்தான். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது. அப்பொழுது இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். முதலாவது காரணம் என்ன சொன்னோம், இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நாள் வாரத்தின் முதலாம் நாள். இரண்டாவதாக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததிலிருந்து பரம் ஏறும் வரைக்கும் அவர் 6 தன்னுடைய சீஷர்களுக்கு தரிசனமான நாட்கள் வாரத்தின் முதலாம் நாளிலே தரிசனமாகிறார். மூன்றாவதாக இந்த இயேசு கிறிஸ்துவின் மரணத்திற்கும் பரமேறும் நாளுக்கும் இடைப்பட்ட காலங்களிலே சீஷர்கள் கூடினது. ஒருவேளை டெய்லி அவங்க கூடியிருந்திருக்கலாம், ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கூடியிருந்திருக்கலாம். ஆனால் அவர்கள் கூடின நாட்கள் வாரத்தின் முதலாம் நாள் என்று முக்கியப்படுத்தப்பட்டு வேதாமம் நமக்கு சொல்லுகிறது. நாம் கவனிக்க வேண்டும், வாரத்தின் முதலாம் நாளாக இருக்கிறது. நான்காவது காரணம், வாரத்தின் முதலாம் நாளிலே சபையானது ஸ்தாபிக்கப்படுகிற ஒரு நாள். பெண்டியோகாஸ்ட் என்கிற 50 நாள் பண்டிகை அன்று சபையானது ஸ்தாபிக்கப்படுகிறது. அது அப்போஸ்தலர் 2:1 வசனத்தில் நாம் பார்க்க முடியும். பெந்தேகோஸ்தே என்ற நாள் வந்த பொழுது என்று சொல்லி அது அந்த வசனம் துவங்குகிறது. பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே கூடி வந்தார்கள். பென்டா அப்படின்னா 5. பெண்டியோகாஸ்ட் என்று சொன்னால் 50 நாள் பண்டிகை. அது பெண்டேகாஸ்ட்னா ஒரு சபையை குறிக்கிறது அல்ல, பெண்டியோகாஸ்ட் என்று சொன்னால் 50 நாள் பண்டிகை என்று அர்த்தம். எங்க இதனுடைய குறிப்பு இருக்கிறது என்று சொன்னால் லேவிய ராகமத்தின் புஸ்தகம் 23:15-16 வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது அதற்கேற்ற குறிப்புகளை நாம் அங்கு கவனித்துக் கொள்ள முடியும். லேவிய ராகமும் 23:13-16 வசனங்களை நான் வாசிக்கிறேன். பழைய ஏற்பாட்டிலே 157 பக்கம், லெவிட்டிகஸ் சாப்டர் 23:15-16. நீங்கள் அசைவாட்டும் கதிர்கட்டை கொண்டு வரும் ஓய்வு நாளுக்கு மறுநாள் முதற்கொண்டு எண்ண துவங்கி கவுண்ட் பண்ணுங்கன்றார். மறுநாள்ல இருந்து, அதாவது ஓய்வு நாளுக்கு மறுநாள்ல இருந்து கவுண்ட் பண்ணி 7 நிறைவேறின பின்பு, 7 எத்தனை ஆகுது, 7×7=49. இப்ப 16 வசனம், 7 ஓய்வு நாளுக்கு மறுநாளாகிய 50 நாள் மட்டும் எண்ணி கர்த்தருக்கு புதிய போஜன பலியை செலுத்த கடவீர்கள். அந்த நாளில தான், அந்த 50 நாளிலே சீஷர்கள் கூடி வருகிறார்கள். அப்பொழுது அங்கு சபை அந்த நாளிலே ஸ்தாபிக்கப்படுகிற சம்பவம் துவங்குகிறது. எப்படி துவங்குகிறது, பரிசுத்த ஆவியானவர் அந்த நாளிலே அவர் இறங்குகிறார். அதுவும் ஒரு 5 காரணமாக கிறிஸ்தவர்கள் ஞாயிற்றுக்கிழமை விசேஷப்படுத்திக் கொள்வதற்கு ஒரு கவுண்டட், இட் இஸ் பீன் கவுண்டட் பிகாஸ் ஆஃப் திஸ் பர்டிகுலர் ரீசன். அப்போ பரிசுத்த ஆவியானவர் இறங்கின நாளும் அது வாரத்தின் முதலாம் நாள். சபை ஸ்தாபிக்கப்பட்டது வாரத்தின் முதலாம் நாள். சீஷர்கள் கூடினது வாரத்தின் முதலாம் நாள். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தது வாரத்தின் முதலாம் நாள். உயிர்த்தெழுந்ததுக்கு பின்பு அப்போஸ்தலர்களை இடையிடையே பார்த்தது, 40 இடையே பார்த்தது வாரத்தின் முதலாம் நாள். 6 காரணம், 20 அதிகாரம் அப்போஸ்தலர் 20:7, சீஷர்கள் அப்பம் விற்கும்படி கூடி வந்த நாளும் வாரத்தின் முதலாம் நாள். இந்த அப்பம் விற்கும்படி கூடினார்கள் அப்படிங்கிற ஒரு விசேஷம் என்ன இருக்கிறது, தொழுகைக்காக கூடினார்கள். நீங்க கேட்கலாம், அப்போ சில 2 அதிகாரத்துல கூட அனுதினமும் கூடினார்களே என்று சொல்லி, அது அப்பம் பிட்கும்படி தொழுகைக்காக கூடுவதல்ல, ஐக்கியத்திற்காக கூடினது. அந்த வசனத்தை நன்காக வாசிக்கும் பொழுது அதை மிகவும் அந்த வித்தியாசத்தை புரிந்து கொள்ள முடியும். அப்போ வாரத்தின் முதலாம் நாளிலே அப்பம் பிட்கும்படி சீஷர்கள் கூடி வந்து அப்படின்னு சொல்லி 20:7 வசனத்தை நாம் பார்க்க முடியும். இன்னொரு ஒரு காரணம் என்னன்னு சொன்னால், காணிக்கையை சேர்க்கும்படி அவர்கள் கூடினார்கள் என்று வாரத்தின் முதலாம் நாளை 16:1-16:3 வசனங்களிலே நாம் அதை பார்க்க முடியும். அவர் சொல்றார், பரிசுத்தவான்களுக்கு சேர்க்கப்படும் தன்ப தர்ம பணத்தை குறித்து நான் கலாத்திய நாட்டு சபைகளுக்கு பண்ணின திட்டத்தின்படியே நீங்களும் செய்யுங்கள். புதிய ஏற்பாடு பேஜ் 244.
நான் வந்திருக்கும் பொழுது பணம் செருப்பில் இராத பிடிக்கு உங்களில் அவனவன் வாரத்தின் முதல் நாள் தோறும் தோணுச்சிங்களா தன் தன் வரவுக்கு தக்கதாக எதையாயிலும் சேர்த்து வைக்க கடவன் காணிக்கை கொண்டு வரும் பொழுது சபைக்கு வரும் பொழுது காணிக்கை அப்படின்னு பாஸ்டர் அனௌன்ஸ் பண்ண உடனே போதர் அனௌன்ஸ் பண்ண உடனே உடனே அவங்க அப்பா அந்த பக்கம் திரும்பி பார்ப்பாரு அம்மா அந்த பக்கம் திரும்பி பார்ப்பாங்க பையன் ஒடியாந்து தூதர் மாதிரி காணிக்கை கொண்டு வந்து இவர் கையில திணிச்சிட்டு போறதல்ல வீட்டில இருந்து புறப்படும் பொழுது காணிக்கை என்று சொல்லி நாம் தீர்மானம் பண்ணி எடுத்து அதை சேர்த்து கொண்டு வர வேண்டுமாம் அவனவன் தன் தன் வரவுக்கு தக்கதாக எதையாயிலும் சேர்த்து வைக்க கடவன் திட்டம் பண்ண கொள்ள வேண்டும் காணிக்கை அப்படின்னா ஐயோ காணி பைய தூக்கிட்டு வந்துடுவாங்கன்ட்டு கடவுளா நின்னத்தையா எடுத்துட்டு வந்து டப்புன்னு அந்த அடுத்தவங்களுக்காக போடுறது அது அல்ல கர்த்தர் சித்தமானால் அதையும் நம்ம வந்து தொழுகையை குறித்து நாம படிக்கலாம் தொழுகை என்பது ஐந்து வகை காணிக்கையும் ஒரு தொழுகையாக இருக்கிறது காணிக்கை இட் இஸ் நாட் பார்ட் ஆஃப் த வர்ஷிப் இட் இஸ் ஆல்சோ அன் வர்ஷிப் அப்படிங்கிறதை வேதாமம் மிக தெளிவாய் சொல்கிறது சரி இப்போ காணிக்கை சேர்க்கும்படி கூடின நாளும் வாரத்தின் முதலாம் நாள் என்று நாம் பார்க்கிறோம் அப்ப ஞாயிற்றுக்கிழமையை கிறிஸ்தவன் ஏன் முக்கியப்படுத்திக் கொள்கிறான் இவ்வளவு காரியங்கள் புதிய ஏற்பாட்டிலே இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததுக்கு பின்பாக அந்த குறிப்பிட்ட நாளிலே நடந்ததுனாலே தான் கிறிஸ்தவர்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை முக்கியப்படுத்தப்படுகிறது அப்போ கிறிஸ்தவர்கள் ஓய்வு நாள் என்று சொல்லப்படுகிற நாம் பார்த்ததான சனிக்கிழமையை நாம் அனுசரிக்கலாமா அப்படின்னு ஒரு கேள்வி எழும் இல்லையா ஞாயிற்றுக்கிழமையை ஓய்வு நாள்னு சொல்ல முடியாதுன்னு பார்த்தோம் அது வேற நாள் இது வேற நாள்னு சொல்லி பார்த்தோம் ஞாயிற்றுக்கிழமை ஏன் இம்பார்ட்டன்ஸ்னு சொல்லி பார்த்தோம் அப்படி என்றால் கிறிஸ்தவர்கள் சனிக்கிழமை என்கிற ஓய்வு நாளை அனுசரிக்கலாமா அது குறித்து வேதமும் என்ன சொல்லுகிறது ஓய்வு நாள் என்பது உங்களுக்கும் எனக்கும் நாம் எல்லாம் புற ஜாதியினர் வி ஆர் ஆல் ஜென்டைல்ஸ் புற ஜாதினா என்னது அது தனி ஜாதி இல்லை இஸ்ரவேலர்கள் அல்லாத தேசத்தார் புற ஜாதி ஜாதினா வேதாந்தத்தில் பார்க்கிற ஜாதிங்கிறது நம்ம ஊர்ல நினைக்கிற மாதிரி நாடாறு கோணாறு வன்னியரு அந்த மாதிரி வெள்ளாடர் அந்த ஜாதி அல்ல ஜாதி என்பது வேதாந்தத்தில் சொல்லப்படுற நேஷன்ஸ் மத்திய 28:19-20 பார்க்க முடியும் நீ உலகத்தார் எங்கும் சகல ஜாதிக்கும் போய் சீஷர்களுக்கு அறிவியுங்கள் சுவிசேஷத்தை அறிவியுங்கள்னா எல்லா ஜாதியும் ஒன்னா அறிவிக்க சொன்னாரு அப்படின்னு சொல்லி நம்ம ஜாதியை அல்ல எல்லா நேஷன் தேசத்தாருக்கும் போய் சுவிசேஷத்தை அறிவுங்கள் அப்படின்றது அப்போ இந்த நியாயப்பிரமாணம் என்பது புறஜாதியார் ஆகிய நமக்கு அல்ல இஸ்ரவேல் தேசத்துக்கு கொடுக்கப்பட்ட ஒரு காரியம் இஸ்ரவேல் தேசத்துக்கு கீழே கொடுக்கப்படுகிற பிரத்யேகமான கட்டளை என்பதை நாம் கவனிக்க வேண்டும் எப்படி நான் அதை சொல்றேன் எடுத்துக்கொள்ளுங்க டியூட்ரானமி உபாகமும் 5வது அதிகாரம் பழைய ஏற்பாட்டிலே பேஜ் நம்பர் 230 பக்கம் 5வது அதிகாரம் முதல் 5 வசனங்களை நான் வாசிக்கிறேன் நல்லா பாருங்க மோசே இஸ்ரவேலர் எல்லாரையும் அழைப்பித்து யாரை அழைப்பித்தாரு இஸ்ரவேலரே அழைப்பித்து அவர்களை நோக்கி இஸ்ரவேலரு எவ்வளவு ஸ்பெசிபிக்கா சொல்றாரு பாருங்க இஸ்ரவேலர் அழைப்பிக்கிறார் அவர்களை நோக்கி இஸ்ரவேலரு நான் இன்று உங்கள் காதுகள் கேட்க சொல்லும் கட்டளைகளையும் நியாயங்களையும் கேளுங்கள் நீங்கள் அவைகளின்படியை செய்யும்படிக்கு அவைகளை கற்றுக்கொள்ள கடவீர்கள் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஓரேபிலே நம்மோடைய உடன்படிக்கை பண்ணினார் அந்த உடன்படிக்கையை கர்த்தர் நம்முடைய பிதாக்களுடனே பண்ணாமல் இந்த நாளில் இங்கே உயிரோடு இருக்கிற நம்ம எல்லாரோடும் பண்ணினார் நம்ம எல்லாரோடனா உயிரோடு இருக்கிற நீங்களும் நானும் அல்ல இந்த வசனம் வாசித்து கொண்டிருக்கிற பேசி கொண்டிருக்கிற மோசே அந்த சூழ்நிலையிலே அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார் 4வது வசனம் கர்த்தர் மலையிலே அக்னியின் நடுவில் இருந்து முகமுகமாய் உங்களுடனே பேசினார் கர்த்தருடைய வார்த்தையை உங்களுக்கு அறிவிக்கும்படி அக்காலத்திலே நான் கர்த்தருக்கும் உங்களுக்கும் நடுவாக நின்றேன் நீங்கள் அக்னிக்கு பயந்து மலையில் ஏறாமல் இருந்தீர்கள் அப்பொழுது அவர் சொன்னது என்னவென்றால் அப்படிங்கிறதான் கீழே கொடுக்கிற கட்டளை ஐ திங்க் 2016 என்று நினைக்கிறேன் நான் அந்த பர்டிகுலர் இடத்துக்கு நான் போயிருந்தேன் இஸ்ரேல் தேசம் எல்லாம் அந்த தேவனுடைய வசனத்துல சொல்லப்படுகிற அநேக இடங்களை நேரடியாக நான் பார்த்து என்னுடைய அந்த டாக்டரேட் பண்ணுவதற்கு பைபிள் ஸ்டடிக்காக பிரத்யேகமாக டாக்டரேட் பண்ணுவதற்கு அது மிகவும் பிரயோஜனமாய் அது இருந்ததுனாலே ஆணித்திரமாய் இன்னும் அதிகமாய் என்னாலே விளக்கப்படுத்துவதற்கு அது பிரயோஜனப்பட்டது இருந்தாலும் விசுவாசித்து கிறிஸ்தவர்களாக இருப்பவர்களை மேன்மையானவர்கள் என்பதை வேதாமம் மிக தெளிவாய் சொல்கிறது தரிசித்து அல்ல விசுவாசித்திருக்கிறவர்கள் சரி இப்ப நியாயப்பிரமாணம் என்பது நாம நினைக்கிற மாதிரி 10 கட்டளைகள் மாத்திரம் அல்ல நியாயப்பிரமாணம் மொத்தம் 613 கட்டளைகளை உடையது 10 கட்டளைகள் என்பது பிரதான கட்டளை 603 கட்டளைகள் உபக்கட்டளைகள் அது உபக்கட்டளைகள் 10 என்பது பிரதான கட்டளை 603 என்பது உபக்கட்டளைகள் இந்த 613 கட்டளைகளிலே
248 கட்டளைகள் செய்ய வேண்டும், செய்ய வேண்டும், கட்டாயம், கட்டாயம் என்று சொல்லப்படுற கட்டளை 248. டூ நாட், டோன்ட், செய்யாதே, தவிர்க்க வேண்டும், செய்யக்கூடாது என்று சொல்லப்படுகிற கட்டளை 365. இந்த 365 கட்டளைகளும் 248 கட்டளைகளையும் இந்த இஸ்ரவேலர்கள், முக்கியமாக பரிசேயர்கள், இந்த கட்டளையில பார்த்து 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 அவங்க செய்து கொண்டே இருந்தாங்களே ஒழிய தேவனை மறந்து போனார்கள். நம்ம ஒரு கல்யாணத்துக்கு போனோம் அப்படின்னா அங்க ஒரு செம்பை காணும், எதையோ காணும், கலவரத்துல என்ன பண்ணுவாங்க, சண்டை போட்டு கொண்டு இருக்கக்கூடிய இந்த விசேஷத்துல பொண்ணு மாப்பிள்ளை மறந்துடுவாங்க. இது போல 613 கட்டளைகளை கடைபிடிப்பதிலே கவனமா இருந்த இஸ்ரவேல் ஜனங்கள், பரிசேயர்கள், சதுசேயர்கள் இவர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா தேவனை மறந்து போனார்கள். அதுதான் அங்க நடந்த ஒரு காரியமா இருக்கிறது. சரி, இந்த தேவன் கொடுத்த இந்த 613 கட்டளைகளிலே இரண்டு டிவிஷன்ஸாக நாம் பிரிக்க முடியும். அதை இரண்டு பாகமாக பிரிக்க முடியும். எப்படின்னா ஒரு பாகம் வந்து தொழுகைக்கு ஆன பாகம், இரண்டாவது டிசிப்ளினுக்கான பாகம். அதாவது ஒன்று தொழுகை முறை, இரண்டாவது ஒழுக்கத்தின் முறை. வர்ஷிப் பேட்டர்ன் ஒரு பகுதி, டிசிப்ளின் பேட்டர்ன் ஒரு பகுதி. 613 கட்டளையும் இரண்டாக நாம் பிரிக்கும் பொழுது இந்த இதை நாம் பெற்றுக்கொள்ள முடிகிறது. இப்ப தொழுகையிலே எப்படி இருக்க வேண்டும், வாழ்க்கையிலே எப்படி இருக்க வேண்டும், இரண்டுமே அவர் கொடுக்கிறார். ஏன் அந்த கட்டளை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொன்னா, ஏறத்தாழ கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஜனத்தொகை அளவிற்கு, இன்றைய நாளிலே கன்னியாகுமரி மாவட்டம் முழுவதும் இருக்கக்கூடிய ஜனத்தொகை அளவிற்கு இஸ்ரவேல் ஜனமானது எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்தது. அப்ப ஒரு பெரிய தேசமே இட் வாஸ் மார்ச்சிங் டுவார்ட்ஸ் தர் கண்ட்ரி. எகிப்திலிருந்து ஒரு பெரிய தேசமே புறப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. ஆண்கள் மாத்திரம்தான் நமக்கு எண்ணிக்கையில சொல்லப்பட்டிருக்கு. ஆண்களுக்கு உள்ள மனைவிகள் சொல்லப்படல, பிள்ளைகள் சொல்லப்படவில்லை, அவர்களோடு புறஜாதியினரும் புறப்பட்டு வந்தார்கள், அவர்கள் எல்லாம் சொல்லப்படவில்லை. மினிமம் கவுண்டாக எடுத்துக்கொண்டால் ஒரு பெரிய தேசமே புறப்பட்டு வருகிறது. இப்ப கானான் தேசத்துக்குள்ள போகும் பொழுது அவர்களுக்கு எப்படி இந்தியாவிலே ஒரு அம்பேத்கர் தேவைப்பட்டு சட்டத்திட்டங்களை எழுதினாரோ, தேவன் அந்த ஜனங்களுக்கு சட்டத்திட்டங்களை கொடுக்கிறார். அந்த சட்டத்திட்டம் நியாயப்பிரமாணமாக அவர்களுக்கு தேசத்தின் கட்டளையாக கொடுக்கப்படுகிறது. சரி, தொழுகை முறைக்கு உட்பட்ட ஒரு கட்டளை நான் கொண்டு வருகிறேன். ஓய்வு நாளை ஆசரிப்பாயாக அப்படிங்கிறது தொழுகை முறை காலத்திற்கு உட்பட்டது. ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராயிருக்கிறவர் நம்முடைய இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதலுக்கு பின்னர் ராஜ்யம் என்கிற சபையின், கிறிஸ்துவின் கட்டளையை பெற்ற அப்போஸ்தலருடைய வழி நடத்துதலின்படி வாரத்தின் முதலாம் நாளிலே கிறிஸ்தவர்கள் கடைபிடிப்பதை நீங்களும் நானும் கிறிஸ்தவர்களும் கடைபிடித்துக் கொண்டிருக்கிறோம். சர்வாங்க தகன பலி, சமாதான பலி, பாவ நிவாரண பலி, நன்றி பலி, போஜன பலி, இப்படிப்பட்ட எந்த பலிகளும் டிசிப்ளின் முறைகளுக்கு உட்பட்டதல்ல, அது தொழுகை முறைக்கு உட்பட்டது. இன்னைக்கு யாராவது நம்ம கோயில்ல தொழுகையில ஆராதனையில வந்து ஒரு ஆடு வெட்டுவாங்களா, கோழி வெட்டுவாங்களா, ரத்தத்தை பார்த்தோன்னே டமால்னு மயங்கி விழுகிற ஜனங்களை நம்ம பார்க்க முடியும். யாரும் வெட்டுறது கிடையாது, ஆனா முன்னாடி அது நடந்து கொண்டிருந்தது, அது தொழுகை முறை. இப்பொழுது தொழுகை முறையில மாற்றம் வந்தது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தோடு, எப்பொழுது கிறிஸ்துவின் சிலுவை மரணம் அந்த ஆவி தேவனிடத்துல ஒப்பு கொடுக்கப்பட்டதோ, அங்க நடந்த சம்பவம் ஞாபகம் இருக்கா? தேவாலயத்தின் திரைச்சீலை கீழே இருந்து மேல கிழியில, மேல இருந்து கீழே கிழிந்தது. அந்த கொல்கதா மலையில நடந்த சம்பவத்திற்கும் எருசலேம் தேவாலயத்திற்கும் என்ன தொடர்பு? அங்கு அவர் உயிர் ஒப்பு கொடுக்கப்படுகிறது பிதாவின் இடத்துல, இங்கு தேவாலயத்தின் திரைச்சிலை மேலிருந்து கீழே கிழியுது. இதுக்கும் அதுக்கு என்ன சம்பந்தம்? ஏன் தேவாலயத்தின் திரைச்சிலை மேலிருந்து கீழே கிழிய வேண்டும்? அங்கு ரெண்டு பாகம் கொடுக்கப்பட்டது. பிரதம் பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம் அப்படிங்கிற ஒரு டிவிஷன் இருந்துச்சு. இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு உள்ளே போகிறவனா இருந்தால் வருஷத்துக்கு ஒரு தடவை ஆசாரியன் தன்னை பரிசுத்தப்படுத்திக் கொண்டு, பிரதான ஆசாரியனே இருக்கிறவன் தன்னை பரிசுத்தப்படுத்திக் கொண்டு அந்த திரைச்சீலைக்கு உள்ளே, வெளியே இருக்கிற ஜனங்களுக்காக அவன் உள்ளே போக வேண்டும். இப்போ இயேசு கிறிஸ்து ஆண்டவரும் கிறிஸ்துவும் கர்த்தருமாக பிதாவானவர் அவரை அபிஷேகம் பண்ணுகிறார். அவர்தான் பிரதான ஆசாரியனாக நமக்கு இருக்கிறார். இப்பொழுது எந்த ஒரு மனுஷனும் பிரதான ஆசாரியன் என்கிற தகுதியை பெற்றுக் கொள்வதல்ல, அது இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்கப்படுகிறது. ஆகவே
இனிமேல் இயேசு கிறிஸ்துவின் நாட்களாகிய புதிய ஏற்பாட்டு காலத்திலே ஹோலி பிளேஸ் த மோஸ்ட் ஹோலி பிளேஸ் என்கிற டிவிஷன் கிடையாது. ஒரே பிளேஸ் என்பதை அந்த டிவிஷனை திரைச்சிலை மேலிருந்து கீழே கிழிந்தது. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப நீங்களும் நானும் திருப்பாசன தண்டில தைரியமாய் போக கடவுன்னு சொன்னாரு. நீங்கள் சொஸ்தம் அடையும்படிக்கு உங்களை நம்ம அந்த இதுல பாக்குறோம். நீங்களோ உங்களை அந்தகாரத்திலிருந்து தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாய் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாய் பரிசுத்த ஜாதியாய் தமது சொந்த ஜனமாயும் இருக்கிறீர்கள்னு சொன்னார். நம்ம எல்லாரும் ஆசாரிய கூட்டமாய் இருக்கிறோம். நமக்கு அடுத்த லெவல்ல இருக்கக்கூடியது பிரதான ஆசாரியர், அவர் இயேசு கிறிஸ்துவா இருக்கிறார். அப்போ நமக்கு there is no more a place called most holy place in the world. இந்த உலகத்திலே பிரதான பரிசுத்த ஸ்தலம் அப்படின்னு ஒரு இடம் கிடையாது. எல்லாரும் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டவர்கள் ஆசாரியர்கள் நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். இப்போ அந்த சப்ஜெக்டுக்கு வரலாம். மத்திய 27 அதிகாரம் 51 வசனத்துக்கு வாங்க. மத்திய 27:51 பேஜ் நம்பர் 46 புதிய ஏற்பாட்டில் 27:51 அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சிலை மேல் தொடங்கி, கவனிச்சிங்களா, மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் இரண்டாக கிழிந்தது, பூமியும் அதிர்ந்தது, கண்மலைகளும் பிளந்தது. ரோமர் 10:4 வசனத்துக்கு வாங்க. ரோமர் 10 பல முறை நீங்கள் வாசிச்சிருப்பீங்க, ஆனாலும் இந்த நாள் வாசிக்கும் பொழுது ஒரு வித்தியாசம். 218 பக்கம் ரோமர் 10:4 விசுவாசிக்கிற எவனுக்கும் நீதி உண்டாகும்படியாக கிறிஸ்து நியாய பிரமாணத்தின் என்னவா இருக்கிறாராம், முடிவாக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து அந்த மரணம் சம்பவிக்கும் பொழுது அந்த பிரமாணம் முடிவு உற்றது. அதனாலதான் திரைச்சலை மேலிருந்து கிழிகிறது. இஸ்ரவேலர்களுக்கும் புதிய பிரமாணம் கொடுக்கப்பட்டது. அதனாலதான் அது பழைய உடன்படிக்கை, இது புதிய உடன்படிக்கை. அப்போஸ்தலர் 13:38-39 வாங்க. அப்போஸ்தலர் 13:38-39 182 பக்கம் பேஜ் நம்பர் 182 ஆதலால் சகோதரரே, இவர் மூலமாய் உங்களுக்கு பாவ மன்னிப்பு உண்டாகும் என்று அறிவிக்கப்படுகிறது என்றும், மோசேயின் நியாய பிரமாணத்தினாலே நீங்கள் எவைகளில் நின்று விடுதலையாகி நீதிமான்கள் ஆக்கப்படக்கூடாது இருந்ததோ, விசுவாசிக்கிறவன் எவனும் அவைகளில் நின்று இவராலே யாரு, இயேசு கிறிஸ்துவாலே விடுதலையாகி நீதிமானாக்கப்படுகிறான் என்றும் உங்களுக்கு தெரிந்திருக்க கடவுது. எவ்வளவு தெளிவா சொல்றாரு பாத்தீங்களா. கலாத்தியர் புஸ்தகம் வாங்க. கலாத்தியர் புஸ்தகம் 3:24 வசனம் பேஜ் நம்பர் 260 பக்கம் கலாத்தியர் 3:24 இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்படுவதற்கு நியாய பிரமாணம் நம்மை கிறிஸ்துவனிடத்தில் வழி நடத்துகிற உபாத்தியா இருந்தது. உபாத்தி அப்படின்னா யாருன்னா ஒரு ஆயா. உபாத்தினா ஒரு ஆயா. நம்ம வந்து நம்ம பிள்ளைய வீட்டுல இருந்து என்ன பண்றோம், ஸ்கூலுக்கு அனுப்புறோம், பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வாப்பா அப்படின்னு நம்ம அனுப்புவோம். ஐயோ சின்ன பிள்ளை எங்கேயாவது வழி மாறி போயிடுச்சுன்னா என்ன பண்றது அப்படின்ட்டு ஒரு அம்மா அம்மா போற வழியில விட்டுட்டு போயிருங்க அப்படின்னு சொன்னா அந்த அம்மா கையை பிடிச்சி கொண்டு போய் பத்திரமா கொண்டு போய் அவங்க ஸ்கூல்ல விட்டுட்டு அவங்க போறாங்க. இந்த அம்மா பேர் தான் உபாத்தி. அப்போ நியாயப்பிரமாணம் நம்ம அவர்களை என்ன பண்ணினதாம், கிறிஸ்துவில கொண்டு விட்டுருச்சான். இப்போ நியோகன் என்ன சொன்னாரு, ராஜ்யம் வருகிறது, ராஜ்யம் வருகிறது, என்னை காட்டிலும் ஒருத்தர் வர்றாரு, ஒரு ரட்சகர் வர்றாருன்னு சொல்லிட்டு இருந்தார். இப்ப நியாயப்பிரமாணத்திலே உள்ள ஜனங்களை ரட்சகர் நோக்கி திருப்பி விடுவதற்கு ஒரு உபாத்தியாக இந்த நியாயப்பிரமாணம் இருந்தது. கொலோசியர் எழுதின புஸ்தகம் 2:14 276 பக்கம் கொலோசியர் 2:14-15 வாசிக்கிறேன். நமக்கு எதிரடையாகவும், கவனிச்சிங்களா, நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உறிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். தெளிவா சொல்லுவது பார்த்தீங்களா வசனம். இன்னொரு வசனத்துக்கு வாங்க. மத்தேயு 11:28 இதெல்லாம் எழுதணும்னு நீங்க முற்பட வேண்டாம். நான் வந்து ஸ்டாலின் பிரதருக்கு இதை PDF அனுப்பித்தரேன். நீங்க அதை வந்து அதுக்கப்புறம் நீங்க அதை பார்த்து கொள்வதற்கு பிரயோஜனமா இருக்கும். மத்தேயு இப்பொழுது வசனத்தை நம்ம கவனிக்கலாம். மத்தேயு 11:28 வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இந்த வசனம் மனப்பாடமா எல்லாரும் சொல்லுவோம். ஏன் இந்த வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறேன்னு சொல்றாரு தெரியுமா? பாரம் அப்படிங்கிறது எதை குறிக்கிறது? இஸ்ரவேலர்களுக்கு 613 கட்டளைகளை பாரமா நீங்க சுமந்துகிட்டு இருக்கிறீங்களே, என்னிடத்துல வாங்க,
நான் உங்களுக்கு இலகுவான நுகத்தை தரையை தரேன், என்னுடைய நுகம் இலகுவா இருக்கிறது, என்னுடைய நுகம் சுமை இல்லாமல் இருக்கும் அப்படின்னு அவர் அழைக்கிறார். அப்போ பாரத்தை விட்டு நீங்கள் வாங்க, இலகுவான நான் உங்களுக்கு கட்டளையை தருகிறேன் என்று சொல்லி அதை முடித்து வைத்திருக்கிறார் என்பதை நாம பார்க்கணும். இப்ப இந்த ஓய்வு நாளை ஆசிரிப்பாய அப்படின்னு சொல்றது தொழுகை முறைக்கு உட்பட்டது. ஆனால் கணம் பண்ணுவாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, இவைகள் போன்றவைகள் எல்லாமே ஒழுக்கத்திற்கான டிசிப்ளினுக்காக பிரமாணம். இது பழைய ஏற்பாட்டில மாத்திரமல்ல புதிய ஏற்பாட்டிலும் இது வருகிறதை நாம் கவனிக்க முடியும். ஒரு பிரத்யேகமான ஒரு ஒரு ஹிச், ஒரு கொக்கி அங்க இருக்கு. 31 யாத்ராவும் 31:15 வாங்க, 111 பக்கம். ஏற்கனவே நம்ம அதை வாசிச்சோம். 31:15, 6 வேலை செய்யலாம், 7 வேலை ஒளிந்திருக்கும் ஓய்வு நாள், அது கர்த்தருக்கு பரிசுத்தமானது. ஓய்வு நாளில் வேலை செய்கிறவன் எவனும் என்ன பண்ணணும், கொலை செய்யப்பட வேண்டும். நியாயப்பிரமாணம் இப்பொழுது உண்டு பிரதர், நீங்க என்ன இப்படி சொல்றீங்க, நியாயப்பிரமாணம் கண்டிப்பா நமக்கு உண்டு பிரதர் அப்படின்னு சொன்னா, சனிக்கிழமைகள்ல வேலை செய்கிறவர்கள் கொலை செய்யப்பட வேண்டும். கொலை பண்ணா கவர்மெண்ட் விட்டுருமா, நம்ம அதை யோசிக்கணும். இல்ல பிரதர், வேண்டியதை நம்ம எடுத்துக்கலாம், அதெல்லாம் வந்து முடியாது, ஆனா இதெல்லாம் நமக்கு பிரயோஜனம் அப்படின்னு சொல்லும் பொழுதும் ப்ராப்ளம் இருக்கு. என்ன ப்ராப்ளம், வசனங்களை வாசிக்கலாம். உபாகமும் 23:12 12 வசனத்துக்கு வாங்க. டியூட்ரானமி சாப்டர் 23:12 23:12 இதுல ஒரு சின்ன ஒரு விசேஷம் இருக்கு. இது ஒரு உங்களுக்கு ஒரு விளையாட்டா தோணலாம், ஆனா அதுவும் 613 கட்டளைகள்ல ஒரு கட்டளை. நீ வெளிக்கு போயிருக்கத்தக்க இடம் பாளையத்திற்கு புறம்பே இருக்க வேண்டும். வெளிக்கு போயிருக்கன்னா டாய்லெட் எங்க இருக்கணுமா, பாளையத்திற்கு வெளியே இருக்கணுமா, அதாவது குடியிருப்பில இருக்கக்கூடாது. வீட்டிலேயே நம்ம டாய்லெட்டே கட்டி கொண்டிருக்கிறோம், வீடு போட்டோம், ஆராதனை கூடம் தொழுகை கூடம்னு சொல்ற சபை கட்டடத்திலே டாய்லெட்லாம் வச்சுக்கிட்டு நியாயப்பிரமாணம் உண்டு வேணும்னு சொன்னால் என்ன நடக்கும், இதுக்கும் அதற்கும் முரண் ஆகிவிடுகிறது. நமக்கு வேண்டியதை மாத்திரம் எடுத்துக்கொண்டு வேண்டாததை விட்டுட்டா சாபம் நம்மை தேடி வருகிறதாம். வேண்டியதை மாத்திரம் பிடிச்சுக்கிட்டு இயலாத காரியங்களை ஒதுக்கி விட்டுட்டோம்னா சாபம் தேடி வருகிறதாம். எப்படி தேடி வருகிறது, ரோமர் 2 வாங்க. ரோமர் 2:23 வசனத்தை நான் வாசிக்கிறேன். புதிய ஏற்பாட்டில் 209 பக்கம் 23, நியாயப்பிரமாணத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிற நீ நியாயப்பிரமாணத்தை மீறி நடந்து தேவனை கனவீனம் பண்ணலாமா? 25, நீ நியாயப்பிரமாணத்தை கை கொண்டு நடந்தால் விருத்த சேதனம் பிரயோஜனம் உள்ளதுதான். நீ நியாயப்பிரமாணத்தை மீறி நடந்தால் உன் விருத்த சேதனம் இல்லாமல் ஆயிற்று. அதாவது யாராவது விருத்த சேதனம் பண்ணிருப்போமா, யாராவது ஒருத்தர் ஏதாவது யூரினரி ப்ராப்ளம் இருந்தா விருத்த சேதனம் பண்ணிருப்பாங்க, இல்லைன்னா அதுவும் பண்ணியிருக்க மாட்டாங்க. யாக்கோபு 2 வாங்க. எபிரேயருக்கு அடுத்த புஸ்தகம் யாக்கோபு 2:9-10 வசனங்கள், 313 பேஜ் நம்பர் 313, யாக்கோபு 2:9-10-11. பட்சபாதம் உள்ளவர்களாய் இருப்பீர்களானால் பாவம் செய்து மீறினவர்கள் என்று நியாயப்பிரமாணத்தால் தீர்க்கப்படுவீர்கள். எப்படியெனில், 10 வசனம், எப்படியெனில் ஒருவன் நியாயப்பிரமாணம் முழுவதையும் கை கொண்டிருந்தும் ஒன்றிலே தவறினால் எல்லாவற்றிலும் குற்றவாளியாயிருப்பான். ஏனென்றால் விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்று சொன்னவர் கொலை செய்யாதிருப்பாயாக என்றும் சொன்னார். ஆதலால் நீ விபச்சாரம் செய்யாமல் இருந்தும் கொலை செய்தாயானால் நியாயப்பிரமாணத்தை மீறினவன் ஆவாய். எதையாவது ஒன்னு நம்ம பிடிச்சிட்டு வேற நம்ம விட்டுட்டோம்னு சொன்னால் நியாயப்பிரமாணத்தை நம்ம மீறினதற்கு சமம். முதலாவது நியாயப்பிரமாணம் நமக்கு கொடுக்கப்படவில்லை, இஸ்ரவேலர்களுக்கும் இப்பொழுது புதுப்பிக்கப்பட்டு விட்டாயிற்று, அவர்களும் இப்பொழுது நியாயப்பிரமாணம் கடைபிடிப்பதற்கு அது காலாவதியாகி போன முடிந்து போன இயேசு கிறிஸ்து வாழ்ந்து காட்டி. ஏன் வாழ்ந்து காட்டினான்னு ஒரு சப்ஜெக்ட் உங்களுக்கு சொல்றேன். அதாவது என்ன பண்ணினாங்கன்னா, இது பாரமான கட்டளை, இது யாராலும் கீழ்ப்படிய முடியாத கட்டளை, கடைபிடிக்க முடியாத கட்டளை. தேவன் அறியாமல் ஜனங்களுக்கு நிறைய ஓவர் எக்ஸ்பெக்டடா அவர் வந்து கொடுத்துட்டாரு, எந்த மனுஷனாலையும் முடியாதுன்னு சொல்லி தேவர் ஃபெயிலிங். ஒரு மனுஷன் இன்க்ளூடிங் மோசஸ் குட் நாட் ஃபாலோ தட், ஒருவரும் கடைபிடிக்க முடியாமல் இருந்தது. ஆனால் தேவனோ முடியவே முடியாது, நான் கொடுத்த கட்டளையில் எந்த மனுஷனாலும் முழுவதுமாய் 100
கீழ்ப்படிய வாய்ப்பு உண்டு முடியும் என்பதை நிரூபிக்கும் வண்ணமாக இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டவராய் பிறந்தார். கலாத்தியர் 3வது அதிகாரத்தில் நம்ம பார்க்க முடியும், நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டவராய் பிறந்து நியாயப்பிரமாணத்தின்படி வாழ்ந்து குற்றமற்றவராக எத்தனை பேர் சாட்சியிலே நிறுத்தினாலும் குற்றம் நிரூபிக்க முடியாத அளவிற்கு, இவர்களை ஒரு குற்றமும் காணேன் என்று ஆட்சிக்காரனே சொல்லும்படி அளவிற்கு நேர்த்தியாய் வாழ்ந்து அதை முடித்து வைக்கிறார். அதனாலதான் கடைபிடிக்க முடியாத கட்டளையை தேவன் இஸ்ரவேலர்களுக்கு கொடுத்து விடவில்லை, கடைபிடிக்க முடியும் என்பதை நிரூபித்து காட்டி அதை முடித்து புதிய கட்டளையை கொண்டு வருகிறார். அதனாலதான் நியாயப்பிரமாணத்தை கடைபிடிப்பது பாரமான ஒன்று, அதெல்லாம் முடித்து வைத்து விட்டு புதிய கட்டளையை புதிய பிரமாணத்தை இஸ்ரவேலர்களுக்கு மாத்திரமல்ல உலகம் முழு ஜனங்களுக்கும், அப்பதான் நீங்களும் நானும் உள்ள வந்தோம். நியாயப்பிரமாணத்துல நீங்களும் நானும் கிடையாது, நம்மளா வெளியே தான் நிக்கணும். எருசலேம் தேவாலயத்துல இன்னைக்கு வந்து செவுர் மாத்திரம்தான் இருக்கு, கிறிஸ்டன் வால் மாத்திரம்தான் இருக்கு, அதுல போய் முட்டி 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 அழுவாங்க. அப்ப இஸ்ரவேலர்கள் நியாயப்பிரமாணத்தின்படி புறஜாத்தியர் உள்ளே போக முடியாது, வெளியே தான் நிக்கணும். இப்ப நீங்களும் நானும் நியாயப்பிரமாணம் எனக்கு வேணும்னு சொன்னா நம்மளாம் உள்ளுக்குள்ளே போறதுக்கு தகுதி கிடையாது. கண்ணு குருடா இருந்தா உள்ள போக முடியாது, கைக்கு ஊனமா இருந்தா உள்ள போக முடியாது, கால் முடமா இருந்தா உள்ள போக முடியாது. இவ்வளவு கட்டளைகள் உண்டு. நமக்கு எதிரடியாய் கட்டளையா இருந்தது புறஜாதிகளுக்கு சொல்லப்படாத கட்டளை, புறஜாதிகள் வெளியே வைக்கப்பட்டிருந்த கட்டளை, அதெல்லாம் எடுத்து போட்டுவிட்டு புதிய கட்டளையில நீங்களும் நானும் எல்லா தேசத்தாரும் அத்தனை ஜனமும் உலகம் முழுவதும் தேவனை பற்றி கொள்ளும்படியாக புதிய கற்பனை நமக்கு கொடுக்கப்படுகிறது. அதனாலதான் ஒன்றிலே தவறினாலும் எல்லாவற்றிலும் குற்றவாளியா இருப்பான், அது நாம கீழ்ப்படி முடியுமா முடியாது. இன்னொரு ஒரு சின்ன சம்பவத்தை மாத்திரம் ஒரு செய்தியா கொண்டு வருகிறேன். ஓய்வு நாள் தூரம் அப்படின்னு ஒன்று இருக்கு, அதாவது சனிக்கிழமையில மேக்சிமம் 3/4 மைல் தான், 3/4 மைல்னா ஒரு 1.2 கிலோமீட்டர் தான் ஒரு மனுஷன் டிராவல் பண்ண முடியும், அதுக்கு மேல நியாயப்பிரமாணத்தின்படி அவர்கள் போக முடியாது. இன்றைக்கும் இஸ்ரவேல் ஜனங்கள் சனிக்கிழமை ஆயிடுச்சுன்னா ஃபுல் டோட்டல் லாக்டவுன், சனிக்கிழமையில அவங்க நடந்துதான் போவாங்க, வண்டி கூட ஸ்டார்ட் பண்ண மாட்டாங்க. அவங்க ஏன்னா நியாயப்பிரமாணத்தின்படி இருக்கிறதாக நினைத்து கொண்டிருக்கிறார்கள், ஆனால் அவர்களுக்கும் அது முடிந்து போனது என்பதை ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பதை நாம், நமக்கு அது ஆதாயம் அப்படின்னு ரோமர் 11வது அதிகாரம் சொல்லுது. சரி, அது ஒரு வேற சப்ஜெக்ட். அப்போ இப்ப சனிக்கிழமையில முதலாவது டிராவலும் பண்ண முடியாது, ஒரு 1.2 கிலோமீட்டருக்கு மேல நியாயப்பிரமாணத்தின்படி வீட்டிலே பாத்ரூமும் வைத்துக் கொள்ள முடியாது, அன்றைக்கு வேலை செய்யறவன் கொலை செய்யப்பட வேண்டும், இவ்வளவு காரியங்களும் இருக்கும் பொழுது நமக்கு அதை கடைபிடிக்க முடியுமானா முடியாது. அதோட இன்னொரு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு வசனம் உங்களுக்கு முன்னதாய் ஹைலைட் ஆன ஒரு வசனத்தை கொண்டு வரேன், கலாத்தியர் 3:10 259 பேஜ் நம்பர் 259, கலாத்தியர் 3வது அதிகாரம் 10வது வசனம், நியாயப்பிரமாணத்தின் கிரியைக்காரராகிய யாவரும் என்ன பண்ணப்படாங்களாம், சாபத்திற்கு உட்பட்டிருக்கிறார்கள், நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் எல்லாம் செய்யத்தக்கதாக அவைகளில் நிலைத்திராதவன் எவனோ அவன் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறது. கவனிச்சிங்களா, அதனாலதான் சொன்னேன் சாபம் தேடி வருகிறதா இருக்கிறது அப்படின்னு நம்ம சொன்னோம். அப்போ கிறிஸ்தவர்கள் ஓய்வு நாளை ஆசிரிக்க முடியுமானா, வாய்ப்பு இல்லை, யூ கெனாட் டூ தட், முடியாது. ஏன்னா தேவையில்லாம நமக்கு நாமே மண்ணை வாரி தலையிலே போட்டுக்கொள்வதா இருக்கும். சரி, சூழ்நிலையின் காரணமாக மற்ற நாட்களிலே கூடுவதில் என்ன தவறு அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டுக்கொண்டால், வேதாமத்தில் மற்ற நாட்களிலே ஜனங்கள் கூடினார்கள், வேதத்தை தியானித்தார்கள், ஜெபித்தார்கள், இதெல்லாம் நடந்தது. அப்போஸ்தலர் 13வது அதிகாரம் 14வது வசனத்துல பார்க்க முடியும், 42-44 முடிய பார்க்க முடியும், 17வது அதிகாரம் முதல் 3 வசனங்களில பார்க்க முடியும், ரோதை என்கிற பெண் ஜெபித்து கொண்டிருக்கிறார், அந்த கூட்டமா ஜெபிச்சுட்டு இருக்கிறாங்க, பேதுரு சிறைச்சால் அந்த விடுதலை ஆகி வெளியே வர்றாரு, இதெல்லாம் வேற நாட்கள்ல நடந்தது. அப்ப அதுல ஒரு தவறும் இல்லை, வேறு நாட்களில கூடுவதிலே தவறு இல்லை, ஜெபிப்பதற்கோ வேதத்தை தியானிப்பதற்கோ இன்னைக்கு நம்ம நீங்களும் நானும் வெளிக்கிழமை உட்கார்ந்துருக்கிறோம், இதுல ஒரு பிரச்சனையும் அங்க கிடையாது. ஆனால் தொழுகை என்று ஒரு குறிப்பிட்ட ஒரு சம்பவம் நடந்தது, அது வாரத்தின் முதலாம் நாள் என்பதை குறிப்பிட்டு அங்க வேதாமத்துல சொல்லுகிறது தான் நமக்கு ஒரு பெரிய ஒரு க்வெஸ்சன் மார்க்காக இருக்கிறது. அனுமதிக்கப்படாத எவையும் சட்டத்திற்கு புறம்பானதா இருக்கிறது, சட்டத்திற்கு முன்பாக நாம நிக்கிற வரைக்கும் அது சரியா தவறான்னு நமக்கு தெரியாது. ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்றேன், ஒருவேளை நம்ம கார் ஓட்டிட்டு போறோம், மஸ்கட்ல நீங்க சோஹார்லேருந்து மஸ்கட் வர்றீங்க, இல்ல சோஹார்ல இருந்து சலாடா போறீங்க, 14 hours டிரைவ், வண்டி ஓட்ட தெரிந்தவர் ஓட்டிட்டு போறாரு, சலாடா வரைக்கும் போயிட்டாரு, யாருமே போலீஸ் இல்லை, எனக்கு லைசன்ஸ் என்ன பிரதர், வண்டி ஓட்ட தெரிஞ்சா போதும் யாரும் கேட்க மாட்டாங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை, நோ ப்ராப்ளம். ஆனா
திடீர்னு ஒரு நாள் நடுவில் நிப்பாட்டி லைசன்ஸு கேட்குறாங்க. ஆதாமில் நீங்கள் வர்றீங்க, ஆதாமில் உடனே வண்டியை ஒரு ஒரு செக் போஸ்ட் வருது, நிப்பாட்டி லைசன்ஸ் எங்கன்னு கேட்குறாங்க. லைசன்ஸ் இல்லை எடுக்கலை சார், நான் 15 வருஷமாக ஓட்டிகிட்ருக்கேன், இந்த நாட்டில் தான் ஓட்டிகிட்ருக்கேன், நான் ஒரு ஆக்சிடெண்ட்டும் பண்ணதில்லை, எங்கள் ரெக்கார்ட்ஸ்லாம் பாருங்கள் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ வா அப்படின்னு பத்திரமா கூட்டிகிட்டு போயிடுவாங்க. சட்டத்துக்கு முன்னாடி நிற்கும் பொழுது தான் அந்த வித்தியாசத்தை நாம் புரிந்து கொள்ள முடியும். ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன், நடந்த சம்பவம். பஹ்ரைன் தேசத்தில் நான் 14 இயர்ஸாக நான் இருந்தேன், ஊழியமும் நடந்தது, வேலையும் நடந்தது. அப்போது ஒரு ஃபேமிலியில் ஒரு வயதான ஒரு ஐயா வந்து இறந்துட்டாங்க. நான் இப்போ மிலிட்ரியில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இறந்த உடனே நான் அங்கே டெசர்ட்ல இருந்து சபை மக்களை மற்றவங்களுக்கு ஃபோன் பண்ணி எல்லாரும் அவங்க வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு நான் வந்துட்டே இருக்கிறேன். நாங்கள் வீட்டுக்கு வந்து சேர்ந்த உடனே போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து ஃபோன் வருது. மனாமா போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து நீங்கள் வந்து ஒரு கையெழுத்து போட்டுட்டு போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அம்மா வந்து பயந்துட்டாங்க, ஐயோ நான் போக மாட்டேன் அப்படின்னு. அவங்க வந்து எனக்கு தெரிஞ்சு ஐ திங்க் ஆல்மோஸ்ட் 55 வயது இருக்கும் அவங்களுக்கு, ஒரு 24 வயசில் ஒரு பையன் இருக்கிறான். ஏன் போக மாட்டீங்க? இல்லை இல்லை, நான் என்னத்தையாவது நான் சொல்லிடுவேன், நான் போக மாட்டேன் அப்படின்னாங்க. இப்போ எனக்கு அப்போ தான் எனக்கு பயம் கொடுத்துச்சு, என்னத்தையாவது சொல்லிடுவேன் போக மாட்டேன்னா என்ன நடக்குது அப்படின்னா, அப்புறம் தீர விசாரித்து பார்க்கும் பொழுது இவர் வந்து இந்தியாவிலேருந்து வந்தவர் என்ன பண்ணிட்டார், இந்த அம்மாவை கூட்டிகிட்டு வந்துட்டார். அவர் ஏற்கனவே கல்யாணமானவர், இந்தியாவில் ஒரு குடும்பம் இருக்குது, இவர் இந்த அம்மாவை கூட்டிகிட்டு இங்கே வந்து குடும்பம் நடத்தி இது வரைக்கும் அவர் திரும்பி போகாமையே இங்கேயே அவர் வாழ்ந்திருக்கிறார். பையனும் இருக்கிறான். ஆனால் சட்டத்துக்கு முன்னாடி போகும் பொழுது சட்டம் என்ன சொல்லுவோம், நீ மனைவியான்னு கேட்கும் முதல்ல. இல்லைங்க எனக்கு ஒரு பிள்ளை இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்ல முடியுமானு முடியாது. சட்டம் ரூல் இஸ் ஆல்வேஸ் ரூல். சட்டம் நாம் வந்து அதுக்கு கீழ்ப்படிய வேண்டியது, சட்டத்தின்படியே கீழ்ப்படிய வேண்டியது அவசியமாக இருக்கிறது. வசனம் தான் நம்ம நியாயம் தீர்க்கிறோன்னு பைபிள் சொல்லுது. நம்ம நியாய தீர்ப்பு, அதாவது நியாயம் தீர்க்கப்படுவது நம்முடைய வருகையில், இயேசு கிறிஸ்துவோட வருகையில் நம்ம எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயசனத்துக்கு முன்னாடி நிற்கும் பொழுது, எங்கள் பாஸ்டர் சொன்னது, எங்கள் ரெவரண்ட் சொன்னது, ஊழியக்காரர்கள் சொன்னது அப்படிலாம் வந்து அங்கே போய் கேட்க மாட்டாங்க. அவர் பைபிள் எடுத்து வச்சுட்டு, வசனத்தை எடுத்து வச்சுட்டு, இந்த சட்டம் அதாவது ரூல்ஸ் வச்சுட்டு அது மாதிரி இருக்குதான்னு கேட்க போறாராம். யோவான் 12:48 பாக்குறோம், நியாயம் தீர்க்கிற ஒன்று நாள் இருக்கிறது, அந்த வசனமே நியாயம் தீர்க்கும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ நமக்கு கையில நம்மளுடைய சொந்த லாங்குவேஜ்லயே ரூல்ஸ் புக் இருக்கு, கேட்லாக் நம்ம கையில இருக்குது. நீங்க ஒரு வாஷிங் மிஷின் வாங்குறீங்க அப்படின்னா அந்த கேட்லாக்கை கையில வச்சுக்கிட்டு இத்தனை நிமிஷம் கழிச்சுதான் நீங்க ஆன் பண்ணணும், இல்ல இதுக்கு முன்னாடி நீங்க போடக்கூடாதுன்னு சொன்னால் போட்டா என்ன நடக்கும் அப்படின்னு போட்டா டக்குன்னு எரிஞ்சு போதுன்னா நீங்க வாரண்டி கேட்க முடியாது. உங்களை யாரும் ஆன் பண்ண சொல்லுவாங்க கேட்பான், உங்கள் கையில் புக் இருக்குதானே சார், நீங்கள் இப்போ பே பண்ணுங்கன்னு சொல்லுவான். இப்போ நம்ம கையில் வாரண்டி வீணாகி போகாத அளவு இருக்கு ரூல்ஸ் புக்கு நம்மளுடைய சொந்த லாங்குவேஜில் கையில் கொடுக்கப்பட்டிருக்கும் பொழுது, இதை வைத்து தான் நியாயம் இருக்கு என்று சொல்லும் பொழுது இதற்கு அப்படியே கீழ்ப்படிய வேண்டியது நம்முடைய அவசியம். இதுக்கு மாறி நடந்தால் என்னன்னு ஒரு பிரச்சனை இல்லை, இன்னைக்கு நமக்கு தெரியாது, அங்கே போகும்பொழுது தான் தெரியும். பட் தட் இஸ் அ ஒன் வே, போய் திரும்பவும் வரவும் முடியாது. எபிரேயர் 12:25 சொல்லுங்க பாருங்க, ஹீப்ரூஸ் சாப்டர் 25:310 பேசுகிறவருக்கு நீங்கள் செவி கொடுக்க மாட்டோம் என்று விலகாதபடி எச்சரிக்கையாயிருங்கள், ஏனெனில் பூமியிலே பேசினவருக்கு செவி கொடுக்க மாட்டோம் என்று விலகினவர்கள். பூமியில யாருன்னா மோசையை குறித்து சொல்றார், பூமியில பேசினவர்களுக்கு செவி கொடுக்க மாட்டோம் என்று விலகினவர்கள் தப்பி போகாமல் இருக்க, பரலோகத்திலிருந்து பேசுகிறவரை நாம் விட்டு விலகினால் எப்படி தப்பி போவோம்? நமக்கு அது கவனமாய் சொல்லுகிற ஒரு பாடம். இப்போ ரோமர் 14:14 வரலாம், நிறைய பேர் இதுவரைக்கும் இந்த வசனம் உங்களுக்கு மனசுல ஓடிக்கிட்டே இருந்திருக்கும். ரோமர் 14:5-6 நாம திருப்பி கொள்ளலாம். ரோமர் 14:5-6, அன்றியும் ஒருவன், அதாவது 223 பேஜ் நம்பர் 223, அன்றியும் ஒருவன் ஒரு நாளை மற்றொரு நாளிலும் விசேஷமாக எண்ணுகிறான், வேறொருவன் எல்லா நாட்களையும் சரியாக எண்ணுகிறான், அவனவன் கவனமா பாருங்க தன் தன் மனதிலே முழு நிச்சயத்தை உடையவனாயிருக்க கடவன். 6 நாட்களை விசேஷித்துக் கொள்ளுகிறவன் கர்த்தருக்கென்று விசேஷித்துக் கொள்ளுகிறான்.
நாட்களை விசேஷித்துக் கொள்ளாதவனும் கர்த்தருக்கென்று கொள்ளாதிருக்கிறான். இந்த பகுதியில் நாம் மிகுந்த கவனத்தோடு இருக்க வேண்டிய ஒரு காரியம் இருக்கிறது. என்ன அப்படின்னு சொன்னா, தொழுது கொள்வதற்காக தேவனால் ஒதுக்கி வைக்கப்படாத மற்ற நாட்களை கடைபிடிப்பது என்பது முதலாவது ஒரு க்வெஸ்சன் மார்க், சந்தேகத்திற்குரிய அறியப்படாத ஒரு கேள்வி. ஏன்னா அது சொல்லப்படலை. ஆனால் தொழுகைக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு, மற்ற நாட்களை குறித்து இதுவரையும் சொல்லப்படவில்லை. வாரத்தின் முதலாம் நாள் என்பது கர்த்தருடைய நாள்னு பார்க்கிறோம். தேவனுடைய நாளை ஒதுக்கி வைப்பது என்பது சந்தேகத்திற்குரியதோ அல்லது அலட்சியமானதோ நாம் எடுத்துக்கொள்வதல்ல. அப்ப தேவன் தீர்மானத்திலே ஏதாவது சந்தேகம் இருக்குமா அப்படின்னா நிச்சயமா சந்தேகம் இல்லை. முதல் நூற்றாண்டு கிறிஸ்தவ காலத்திலே என்ன நடந்ததுன்னா, மோசேயின் சட்டத்தின் கீழ் அமாவாசை முக்கியமான நாட்கள் போன்ற நாட்களை புனிதமாக அவர்கள் நினைத்து கடைபிடித்து கொண்டிருந்ததை ஆதி கிறிஸ்தவர் ஆதி அந்த யூதர்கள் கிறிஸ்தவர்களாக வந்த பொழுது அதையும் பற்றி கொள்ள வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருந்தார்கள். இப்போ அமாவாசைன்னா என்ன, மாத பிறப்பு அப்படின்னு நம்ம பாக்குறோம். என்னாமும் 1818 நினைக்கிறேன். அப்ப இந்த மாத பிறப்புகள்லாம் எங்கெல்லாம் வருதோ அதெல்லாம் அமாவாசை நாள், அதெல்லாம் அவர்கள் கடைபிடித்துக் கொண்டிருந்தது நியாயப்பிரமாணத்தின்படி. இப்ப இயேசு கிறிஸ்துவின் நாட்களிலே இதை அல்ல, வாரத்தின் முதலாம் நாளுக்கு உள்ளே வருகிறோம், நாட்களை கடைபிடிக்க வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் அதை தடை செய்ய முடியுமான முடியாது. அவரவர்கள் அவரை நிச்சயம் பண்ணி கொள்கிறார்கள். ஆனால் வேதாகமம் என்ன சொல்கிறது, தன் தன் மனதிலே உறுதியாக இருக்கணும். அவர்கள் கர்த்தருக்கு உண்மையான வழிபாட்டிலே செலவிடுகிறதானால் மற்றவர்களும் கடைபிடிக்க வேண்டும் என்று கோருவதற்கு கட்டாயப்படுத்துவதற்கு அவர்களுக்கு உரிமை இல்லை. அப்படின்னா என்ன, ஒரு மனிதன் சனிக்கிழமையோ வெள்ளிக்கிழமையோ மற்ற நாட்களிலேயோ தேவனை வணங்குவதற்காக அர்ப்பணிக்க விரும்பினால் தேவன் வழி நடத்திய கர்த்தருடைய நாளின் தொழுகையில் தலையிட வருவதற்கு அவர்களுக்கு அனுமதி இல்லை. அதை அவர் மற்றவர்களிடம் திணிக்கவும் முடியாது. தேவனால் கட்டளையிடப்படாத சட்டத்தை அனுமதிக்க கூடிய விஷயங்களிலே ஒவ்வொருவரும் வசனத்திலே சொன்னது போல தனது மனதில் சம்மதிக்கவோ திருப்தி அடையவோ தனக்காக செயல்பட வேண்டும். இப்போ தேவன் கட்டளையிடாத காரியங்களை சபைக்கு இடையூறாக அவர் கட்டாயப்படுத்த செய்ய முடியாது. அப்படி செய்வது தவறு, அது மீறினதாக, அது பாவமாகிறது. தேவனால் கட்டளையிடப்படாத காரியங்களை செய்ய மற்றவர்களை வற்புறுத்துவதன் மூலம் ஆக்கினியை வருவித்துக் கொள்வதாக இருக்கிறது. இப்போ அந்த வசனத்தை அந்த கீ வர்ஸ் மறுபடியும் நான் வாசிக்கிறேன். ரோமர் 14:5-6 வசனங்கள். இந்த கேட்ட வசனங்கள் கேட்ட வார்த்தைகளை இப்போ ஒப்பிட்டு பாருங்க. 5:6 வசனங்கள், அன்றியும் ஒருவன் ஒரு நாளை மற்றொரு நாளிலும் விசேஷமாக எண்ணுகிறான், வேறொருவன் எல்லா நாட்களிலும் சரியாக எண்ணுகிறான், அவனவன் தன் தன் மனதிலே முழு நிச்சயத்தை உடையவனாயிருக்க கடவன். நாட்களை விசேஷித்துக் கொள்ளுகிறவன் கர்த்தருக்கென்று விசேஷித்துக் கொள்கிறான், நாட்களை விசேஷித்துக் கொள்ளாதவனும் கர்த்தருக்கென்று விசேஷித்துக் கொள்ளாதிருக்கிறான் என்பதை நாம் அங்கு கவனிக்கிறோம். முடிவுரையா நான் சொல்லுகிற ஒரு கன்க்ளூஷன், கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவின் கட்டளைக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். அப்போஸ்தலர் மூலமாக எப்படி சபை நடக்க வேண்டும், என்னென்ன கட்டளைகள் கொடுக்க வேண்டும், எப்படி அமைப்பு இருக்க வேண்டும், எல்லாவற்றையும் கிறிஸ்து நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். அந்த அப்போஸ்தலர் 1:3 வசனத்துல அவர் சொல்லுவதை நாம் பார்க்க முடியும். ராஜ்யத்திற்கு அடுத்த காரியங்களை அவர் கற்றுக் கொடுத்தார், அதை அப்போஸ்தலர் நமக்கு எழுதி வைக்கிறார்கள், அதை நாம் கீழ்ப்படுகிறோம். அதனால கிறிஸ்தவர்கள் நாம் அனைவரும் அப்போஸ்தலருடைய உபதேசத்துல நாம் அதனாலதான் அப்போஸ்தலர் உபதேசத்துல நிலைத்திருக்க வேண்டிய அழைப்பு நமக்கு கொடுக்கப்படுகிறது. ஜபத்திற்காக, வேத ஆராய்ச்சிக்காக, ஐக்கியத்திற்காக, மற்ற நாட்களில் கூட பொறுத்த வரைக்கும் எந்த விஷயத்திலும் நமக்கு பிரச்சனை இல்லாத ஒரு காரியமா இருக்கிறது. தேவன் தாமே உங்களை ஒவ்வொருவரையும் வழி நடத்துவாராக. விசேஷமாக இந்த பேண்டமிக் சிச்சுவேஷன்ல நாம் மிக கவனமா இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்மை தேவன் பாதுகாத்து வழி நடத்த வேண்டிய ஒரு இடத்திலே நாம் இருக்கிறோம். தேவன் தாமே ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. நாம் இப்பொழுது